எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணரே நமக, ஜெய் ஸ்ரீராம். நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் சோழர்கள். நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க சோழர்கள் அப்படி இப்படி, அது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு. சோழர்கள் எந்த குலத்தவர்கள் அப்படின்னு நாம் தான் பேசிகிட்ருக்கோம். ராஜராஜ சோழன் யார் அப்படின்ற மூணு காணொலிகளும் நம்முடைய சேனலில் இருக்கும். போன வருஷம் போட்டது பார்த்தவங்க நம்ம சொந்தங்கள் வந்து ஓரளவுக்கு சோழர்கள் யார் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருப்பீங்க. முக்கியமாக சார் ராஜராஜ சோழன் எதன் வழி வந்தவன் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பேசுவோம். சோழர்களுக்கும் ராமனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு தெரிகிற தமிழ் தேசிய பொறுக்கிங்களுக்கு இதை நான் ஆதாரத்தோடு இந்த காணொலியை முன் வச்சுக்கிறேன். முதல் விஷயம், அருள்மொழிவர்மனுடைய பிறப்பு திருவலங்காடு செப்பேடில், அதாவது ராஜேந்திர சோழனுடைய கைப்பட அவனுடைய முன்னிலையில் வெளியிடப்பட்ட செப்பேடில் அருள்மொழிவர்மனாகிய ராஜராஜ சோழனுடைய பிறப்பு, ஒரு கையில் சங்கையும் ஒரு கையில் சக்கரத்தையும் கொண்ட திருமாலே அவதரித்தான் அப்படின்னு குறிப்பிடுது. இது வரலாற்று உண்மை. ரெண்டாவது, சூரியகுலத்தில் பிறப்பெடுத்த சூரியகுல திலகமாகிய ராஜராஜ சோழனாகிய அருள்மொழிவர்மன் அப்படின்னு அதே திருவலங்காடு செப்பேடு சொல்லுது. ரெண்டு. மூணாவது, சூரியகுலத்தின் இந்திரனான ஸ்ரீராமபிரான், அதே வழியில் பிறந்த ராஜராஜ சோழனும் திருவலங்காடு செப்பேடு சொல்லுது. மூணு. இதெல்லாம் தாண்டி நாலாவது, ராஜராஜனுடைய மேய்கீர்த்திகளிலையும் கல்வெட்டுகளிலும் சொல்லப்பட்ட பட்ட பெயர்கள், அதில் முக்கியமாக நாலு. ஒன்று, ரவி வம்ச சிகாமணி. ரவி அப்படின்றது சூரியன், வம்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குளம், சிகாமணி அப்படின்றது அரசர்களுக்கெல்லாம் அரசன், சூரியகுலத்தில் இருக்கிற அரசனுக்கெல்லாம் அரசன் ராஜராஜ சோழன், அதிலே இன்னொரு பட்ட பெயர் ரகுகுல தீபம். ரகுகுல தீபம், இதே பெயரை ராஜேந்திர சோழனும் தன்னை குறிப்பிட்டிருக்கிறார், ரகுகுலத்தின் தீபமாக ரகுகுல தீபம். வரலாற்றில் கல்வெட்டுகளிலே அவனுக்கு கல்வெட்டுகள் இருக்கு. ரகுகுலத்தோட தீயை போன்றவன் ராஜராஜ சோழன் அப்படின்னு அவனுக்கு இருக்கு. மூணாவது, ரணமுக பீமன், மகாபாரதம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்ற தமிழ் தேசிய பொறுக்கிங்களுக்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் ராஜராஜன் கொடுத்துட்டு போன மிகப்பெரிய சவுக்கடி ரணமுக பீமன், அவனுடைய கல்வெட்டில் இருக்கிற பட்ட பெயர்களில் ஒன்று. நாலாவது, தமிழ்நாட்டில் சத்திரியனே கிடையாது, சத்திரியர்களே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு தொடர்ந்து வரலாறு பேசும் கோமாளிகளும் தமிழ் தேசியம் பேசும் கோமாளிகளும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணுற பல கோமாளிகள் கத்திட்டு இருக்குது. இதை தான் நோட் பண்ணணும் நீங்கள். சத்திரிய சிகாமணி, ஷா கிடையாது, ஷா சத்திரிய சிகாமணின்னு குறிப்பிட்டிருக்கிறான். அங்கே சத்திரிய சிகாமணி அப்படின்னா அரசனுகளுக்கெல்லாம் அரசன், சத்திரிய வம்சத்தில் பிறந்தா அரசனுக்கெல்லாம் அரசனை தன்னை குறிப்பிட்டிருக்கிறான். இது வரலாறு. ராஜராஜ சோழன் மட்டும் கிடையாது, அவனை தாண்டி கன்னியாகுமரி கல்வெட்டுகள், திருவிளங்காடு செப்பேடுகள், சோழர்களினுடைய பல செப்பேடுகள் சோழருடைய வம்சத்தை பற்றியும் சொல்லியிருக்கு. அந்த வம்சத்துடைய ஆதாரத்தையும் அந்த புத்தக வாயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ பெரிய வரலாறு ராஜராஜ சோழனுக்கும் ராமனுக்கும் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடையே கொடுத்துருக்கேன். நான் இதை மீண்டும் தொடரணும், இதை நான் தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சொந்தங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ராஜேந்திர சோழன் என்ன தன்னை குறிப்பிட்டது, லைடன் செப்பேடோடைய உண்மையான சத்திரிய சிகாமணி வாசகம் பொருந்திய அந்த எழுத்துக்கள் பொருந்திய வரலாற்று ஆதாரம் உங்களுக்கு காணொலியில் காட்டணும் அப்படின்னா, காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிலோ கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், சோழர்கள் சத்திரியர்கள் வன்னியர்கள், இதை எங்கேயும் மாற்ற முடியாது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் சோழர்கள் பள்ளிகள், பெரும்பள்ளி ராஜராஜ சோழன், பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் அப்படின்னு அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே அந்த ஆதாரத்தையும் கொடுக்குறேன் நான். சரிங்களா, இவ்வளோ பெரிய வரலாறு கொண்டது நம் வன்னியரினும். இதை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே பிலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்களும் அப்புறம் இந்த தமிழ் தேசிய பொறுக்கிங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கடா, பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க சத்திரிய குலத்தின் ஸ்ரீராமனின் நாமமும். ஜெய் ஸ்ரீராம்.